வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எவரெஸ்ட் வானொலி செய்திகளோடு. பிரான்ஸ் நாட்டில் கிளிநொச்சி இளைஞர் விபரீத முடிவால் உயிரிழப்பு. வீடியோ கோலில் காதலி கண்முன் தூக்கிட்டு மரணம். கிளிநொச்சி உருத்திபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 4 வருடங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் நாட்டிற்கு அகதி கோரிக்கை அமைவாக புலம்பெயர்ந்துள்ளார். இளைஞரின் குடும்பம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இறுதி யுத்தத்தில் சகோதரி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இவரின் சகோதரன் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் நிலையில் அவரின் உதவியுடன் குறித்த இளைஞர் பிரான்ஸ் நாட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் தரகர் ஊடாக நோரடியா பகுதியைச் சேர்ந்த அழகி பெண் ஒருவருக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்த நிலையில் குறித்த இளைஞர் அதிக பணத்தை பெண் விரும்பும் தேவைகளையும் நிறைவு செய்து வந்துள்ளார். இறுதியாக 1,80,000 ரூபா பணம் குறித்த பெண்ணுக்கு அனுப்பியதாக கூறப்படுகின்றது. அதனை பெற்றுக்கொண்ட பெண் தனது சகோதரியின் திருமணத்தை சிறப்பாக செய்து முடித்துள்ளார். இவ்வாறு பல தேவைகளையும் இந்தியாவுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வந்துள்ளனர். கடந்த 2024 7/23 அன்று இளைஞருக்கும் பெண்ணுக்கும் இடையில் வீடியோ கூலில் கருத்து முரண்பாடு வந்து காதலி கண்முன் இளைஞர் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் கிளிநொச்சி உருத்திபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் கிருசிகர் என்ற 31 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞரின் குடும்பத்தினர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர்.